புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்கள பணியாளர்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி வழங்கும் பணி மாவட்ட ஆட்சியர் உமாமகேஸ்வரி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் கோவிட் 19க்கான தடுப்பூசி போடும் பணி துவங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் அறிவுறுத்தலின்படி தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி போடும் பணி துவங்கியது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பூபதி மற்றும் மருத்துவர்கள் முன்கள பணியாளர்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி போடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று முதல் இந்த கோவிட் 19க்கான இந்த தடுப்பூசி முகாம்கள் மாவட்டத்தில் இன்று 4 இடத்துல வந்து தற்போது தொடங்கி வைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதேபோல் அரந்தாங்கி பிஎஸ், ஆலங்குடி பிஎஸ் மற்றும் திருவரங்குளம் ஆகிய 4 இடத்துல தற்போது நடைபெற்று வருகிறது. திங்கட்கிழமையிலிருந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 75 சுகாதார நிலையங்களிலும், அதே போல 13 ஜிஹெச்லையும் நம்ம ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10,199 பேர் வந்து கோவின் போர்ட்டல்ல இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கான 8,000 தடுப்பூசிகள் தற்போது வருகையை பெற்று நம்ம வந்து கோல்ட் செயின்ல வந்து ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல விதத்துல மருத்துவர்கள் அது போல அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுக்கு இந்த தடுப்பூசி கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய டீம் மேடம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மாவட்டத்துல இந்த வேக்சினேஷன் எடுத்துட்டாங்க. அவங்களை தொடர்ந்து அனைத்து மருத்துவர்களும் நம்முடைய ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து வேக்சினேஷன் தற்போது வந்து அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களுக்கான அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து தான் இப்போ இந்த பேட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அனைவரும் நல்ல உடல்நிலையில் தான் இங்க இருக்காங்க. ஸோ இதுல எந்த வித இன்ஹிபிஷனும் வேண்டாம். தாராளமா இந்த தடுப்பூசியை நம்ம ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்.